பென்னோட டாப். எஸ், அந்த பென்னோட டாப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக? பென் கேப் ஹோல். எதுக்காக இந்த பெண்ணுடைய கேப்பில் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க? எல்லா பெண்லையுமே இப்படி ஒரு ஹோல் கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, இந்த உள்ளாடி இருக்கக்கூடிய இங்க் சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்க இப்படி ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையான ரீசன் அது கிடையாது. இப்போ வரக்கூடிய இங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட், அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து ட்ரை ஆகாது. அப்போது எதுக்காக இந்த பேனோடைய மூடியில் ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க? இந்த கேப் ஹோலி மூலியமா நிறைய குழந்தைகளுடைய உயிர் காப்பாற்றப்படுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 குழந்தைகளாவது இந்த பேனவுடைய மூடியை வாயில் வச்சுட்டு விளையாடும் போது அது தெரியாதனமாக தொண்டையில் போய் மாட்டிக்கிட்டு 100 குழந்தைகளுக்கு மேலே இறந்து போய்ட்டுறதா ஒரு அறிக்கை இருக்குது. ஸோ இப்படி குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக பண்ணுற ஒரு செயல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் முடிஞ்சிருது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் பெண்ணுடைய கேப்பில் ஒரு சின்ன ஹோலை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி பெண்ணுடைய கேப்பில் இருக்க அந்த ஹோல் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றுது அப்படின்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட மூடியை முழுங்கிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு மூச்சு எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், ஏன்னா தொண்டையில் மாட்டியிருக்கு இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் இந்த பேனாவோட மூடியில் இருக்க அந்த ஹோல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நேரம், அதாவது டெம்பரவரியாக ப்ரீத் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த டைமில் வந்து அந்த குழந்தையை எப்படியாவது நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஒரு ஆப்ரேஷன் மூலமா அந்த தொண்டையில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த பேனாவோட மூடியை வெளியே எடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஹோல் அந்த ஷூ. எதுக்காக ஷூஸில் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க? மேலே ஷூ லேஸை டைப் பண்ணுறதுக்கு நிறைய ஹோல்ஸ் இருக்குது, கீழே எதுக்கு அடிஷ்னலாக 2 ஹோல்ஸ்? அதிகப்படியான மக்கள் இன்க்ளூடிங் நம்மளும் அதை தான் நினச்சிட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஷூ லேஸை வந்து அந்த சில சேர்த்து கட்டணுமோ அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அண்ட் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஸ்டைலுக்கு கொடுத்துருக்காத நினச்சிட்ருக்காங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த 2 ஹோல்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஹோல்ஸே நம்ம ஒரு வென்டிலேட்டர்னு சொல்லலாம். உள்ளாடி இருக்கக்கூடிய காற்று வெளியே போகிறதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி வெளியே காற்று போகிறதுனால உங்கள் ஷூ மற்றும் உங்களுடைய சாக்ஸ் ஸ்மெல் அடிக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா பபுள் ஹேட். எல்லாருமே குளிர்காலத்தில், அதாவது வின்டர் வந்தாலே போதும், எல்லோரும் ஒரு ஸ்வெட்டர் ப்ளஸ் அப்படியே ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு அங்கங்கன்னு சுற்றிட்டுருப்பாங்க. நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ஹேட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது தொப்பியில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பபுள் மாதிரி இருக்கும். எல்லா தொப்பிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பபுள் இருக்கும். எதுக்காக இந்த பபுள் என்றைக்காவது நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? ஏன் தொப்பியில் இவ்வளோ பெரிய பபுளை கொடுக்குறாங்க? இதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கப்பலில் வேலை செய்யக்கூடிய மக்கள் கப்பலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அறையில் தான் தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வேகமாக ஓடும்போதோ நடக்கும்போதோ மேலே இருக்கக்கூடிய ரூஃபில் இடிச்சிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் தொப்பியில் இப்படி ஒரு பபுளை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் நாளடைவில் அதை வந்து ஒரு ட்ரெண்டாகவே வந்து மாற்றிட்டாங்க. ஹோல் அந்த லாலிபப் ஸ்டிக். எதுக்காக லாலிபப் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க எட்ஜில்? ஏன் அதை கொடுத்துருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் கேட்கலாம், என்னடா லாலிபப்பை வாங்கினியா, ஸ்டிக்கை தூக்கி வீசுனியான்னு போகாமல் ரிசர்ச்லாம் பண்ணிட்டுருக்கீன்னு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. லாலிபப் ஸ்டிக்கில் எதுக்காக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாலிபப்பை அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக, அதாவது இறுக்கமாக பிடிச்சு வைக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அங்கே ஹோல்ஸ் இல்லைன்னா லாலிபப் சாக்கும் போது கீழே விழுந்துடும், இல்லைனா நம்ம ஒரு லிப் பண்ணும்போதே நம்ம வாய்க்குள்ளே போயிடும். அதுக்காக தான் அங்கே வந்து அப்படி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லியும் ப்ரஷ் பண்ணும்போது நம்மளுடைய டூத்பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதோடைய எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்கும். அது கிரீன், ரெட், ப்ளூ, பிளாக் இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. என்னென்னு, பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த மார்க் பார்த்தீங்கன்னா அந்த டூத்பேஸ்ட்டில் அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும், சப்போஸ் அது வந்து கிரீன் கலரில் இருந்தால் அது வந்து ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி அந்த டூத்பேஸ்ட்டை வந்து தயாரிச்சிருக்கிறதாகவும் ஒரு பொருளி இருந்துச்சு. பட் அது வந்து உண்மையிலே பொருளி தான், அது உண்மை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்குக்கும் உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த டூத்பேஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி டூத்பேஸ்ட்லாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் வந்து தயாரிக்கப்படுறது. அந்த மாதிரி டைமில் இந்த மார்க்கை வந்து அவங்க வந்து ஒரு சென்சார் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி அதோட எட்ஜில் கலர் கலரான மார்க் கொடுக்கும்போது மிஷினால் சீக்கிரமாக பேக் பண்ண முடியும் அண்ட் சீக்கிரமாக ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மார்க்கை யூஸ் பண்ணுறாங்க. லூப் ஆன் த ஷர்ட். எதுக்காக ஷர்ட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு லூப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஎஸ்லேருந்து வந்த ஒரு ட்ரெண்டுங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நான் வந்து சிங்கிள், எனக்கு வந்து நான் வந்து கமிட்டடே ஆகலை அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி லூப் வச்ச ஷர்ட்டை போடுவாங்களாம். அப்படி போடும்போது மற்றவங்களுக்கு தெரியுமா, ஓகே இவங்க வந்து சிங்கிள், இவங்களை வந்து நம்ம வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு க்ரஷ் வர ஆரம்பிக்காமா. அதுக்காகத்தான் யூஎஸில் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க கமிட்டட் ஆகிட்டாங்கன்னா ஷர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லூப்பை வந்து வெட்டி எடுத்துருவாங்களாம். நாளடைவில் இது அப்படியே ட்ரெண்டாக மாதிரி எல்லா ஷர்ட் கம்பெனிஸும் இப்படி ஒரு லூப்பை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ், மிஸ்டரிஸ், சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நான் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். ஸோ வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை ஃப்ரம் ராம்.